Hi kids, happy to see you once again. Let's continue the exercise 5.2. 5.2 la the addition without conversion, addition with conversion paathuto. Let's see the word problem today. Okay, the first one is Ilangovan bought a bat for rupees 105 15 paise and a ball for rupees 24. So or bat um ball um Ilangovan vandu vaangura. So how much money did he spend in all? எவ்வளவு மணி அவன் ஸ்பெண்ட் பண்ணான் இது ரெண்டையும் வாங்குறதுக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு ஆட் த காஸ்ட் ஃபார் பேட் அண்ட் காஸ்ட் ஃபார் பால் ஓகே ஸோ ரெண்டையும் நீ ஆட் பண்ணும்போது என்ன வருது ஃபர்ஸ்ட் சாரி ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ரைட் காஸ்ட் ஃபார் பேட் அண்ட் தென் பால் ஓகே ஸோ 5 + 10 15 பைஸ் இங்கே எழுதிக்கோ இங்கே 24க்கு பைஸ் இல்லை பைஸ் இல்லாட்டி நீ என்ன பண்ணும் 0 0 போட்டுக்கணும் ஸோ 5 + 0 5 1 + 0 1 5 + 4 9 0 + 2 2 அப்புறம் 1 ஸோ சில பேர் நீ ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி எழுதுற தட் இஸ் ராங் 1.5.15 எழுதிட்டு 24 எப்படி போடுறீங்க ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் இப்படி போட்டால் ராங் திஸ் இஸ் ராங் அப்போ எப்படி போடணும் அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ் பார்த்து தான் போடணும் ஓகே ஸோ இப்போ வந்து 105 இருக்குது 24 எப்படி போடணும் இதுதான் ஒன்ஸ் பிளேஸ்க்கு நேராக 4 போடணும் திஸ் இஸ் டென்ஸ் பிளேஸ் அதுக்கு நேராக என்ன போடணும் 2 போடணும் ஸோ ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ்க்கு நேராக தான் அந்த இது எழுதணும் 100 பிளேஸில் இதில் ஒன்றும் இல்லை ஸோ லீவ் இட் ஓகே ஸோ இந்த மாதிரி போட்டால் தான் அடிஷன் பண்ணும்போது கரெக்டாக வரும் 5 + 4 9 வரும் 0 + 2 2 வரும் இங்கே 1 + 0 இங்கே ஒன்றும் இல்லை அதனால் 129 வரும் ஓகே கிட்ஸ் யூ ஹாவ் டு ரைட் லைக் திஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் சாரி சதாம் வென் டு வெஜிடபிள் ஷாப் அண்ட் பாட் 1 kg ஆஃப் பிரிஞ்சால் ஃபார் ருபீஸ் 28.50 1 kg ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர் ஃபார் ருபீஸ் 10.50 and 1 kg of pumpkin for rupees 1150 find the total amount he spent in all so first நீ என்ன எழுதுற என்னென்ன வாங்குனாங்களோ அதெல்லாம் வரிசையா எழுதிக்கணும் ஓகே first என்ன 1 kg of brinjal எவ்வளவு 1 kg of ladies fingerனா என்ன வெண்டைக்கா 1 kg of pumpkin பூசணிக்கா எல்லாத்தையும் லைனா எழுதி ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ் பார்த்து எழுதிக்கோ தென் யூ ஹாவ் டு ஆட் இப்போ டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு கேட்டாங்க ஹவு மச் ஸ்பெண்ட் அப்படின்னா கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ஆட் ஓகே யூ ஹாவ் டு ஆட் த ஆல் த அமௌண்ட்ஸ் ஸோ இங்கே பாரு 0 5 + 5 10 10 + 5 15 5 போட்டு ரிமைனிங் 1 வந்து கேரி ஓவராக இங்கே போகுது ஸோ 1 + 8 9 9 + 1 10 ஸோ கேரி ஓவர் 1 அண்ட் 1 + 2 3 3 + 1 4 4 + 1 5 So the answer is 50-50 rupees la podanum. So enna na vaangnaangalo eludite total appdin vandale you have to add. How much is spent total appdin la vanda you have to add. Okay. So 3 and 4 is homework. So 3 and 4 enna how much nu ketirukanga total amount ketirukanga. Appana you have to add the amounts. Add pannanum. Okay. நெக்ஸ்ட் ஒன் 5.3 இஸ் அ சப்ராக்ஷன் சப்ராக்ஷனில் என்ன பண்ணியிருக்கணும் மைனஸ் பண்ணணும் ஓகே ஃபஸ்ட்டு 2 வந்து நம்ம போடுவோம் 3 4 5 இஸ் அ ஹோம் ஒர்க் அதே மாதிரி செகண்ட் வேர்ட் ப்ராப்ளத்தில் செகண்ட் பார்க்கலாம் தேர்டு ஹோம் ஒர்க் ஓகே ஸோ இங்கே பாரு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க 83 50 கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்தது 24 கொடுத்துருக்காங்க ஓகே மைனஸ் பண்ணணும் 50ல 0 0 போக 50 பைஸ் அப்படி போட்டுரு 3ல 4 போகாது ஸோ பாரோ 1 ஃப்ரம் 8 எயிட்லேருந்து 1 பாரோ போனோம்னா திஸ் வில் பிகம் 7 அண்ட் 3 வில் பிகம் 13 13ல 4 போக சப்ராக்ட் போனால் 9 7ல 2 போக 5 ஸோ த ஆன்சர் இஸ் 59 50 ருபீஸ் போட்டுக்கோ ஓகே நெக்ஸ்ட் வந்து 63 ருபீஸ் 50 பைஸ்லேருந்து 27 ருபீஸ் 50 பைஸ் சப்ராக்ட் பண்ணணும் ஸோ 50 பைஸில் 50 பைஸ் போக 0 போட்டுரு 3ல் 7 போகாது பாரோ 1 ஃப்ரம் 6 அப்போ 6 வில் பிகம் 5 அண்ட் 3 வில் பிகம் 13 13ல் 7 போக 6 அண்ட் 5ல் 2 போக 3 ஸோ த ஆன்சர் இஸ் ருபீஸ் 36
ஓகே ஸோ த்ரீ அண்ட் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்து ஹோம் ஒர்க் ஓகே நெக்ஸ்ட் வேர்ட் ப்ராப்ளம் காஸ்ட் ஆஃப் அ பென் ஃப்ரம் அ ஷாப் ஏ இஸ் ருபீஸ் 750 அண்ட் ஃப்ரம் ஷாப் பி இஸ் ருபீஸ் 550 வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒரு ஷாப்பில் பென்னோட ப்ரைஸ் என்ன செவன் ருபீஸ் 50 பைஸ் இன்னொரு ஷாப்பில் அதோட ப்ரைஸ் வந்து 5 ருபீஸ் 50 பைஸ் அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் யூ ஹாவ் டு சப்ட்ராக்ட் பாரு 750 மைனஸ் 550 50 பைஸில் 50 பைஸ் போக 0 செவனில் 5 போக 2 என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டு பெண்ணு கேட்டல டிஃப்ரென்ஸ் 2 ருபீஸ் ஓகே ஸோ த ரிமைனிங் திங்ஸ் இந்த திஸ் ஃபஸ்ட்டு சப்ட்ராக்ட் த ஃபாலோயிங்கில் 3, 4, 5 வந்து ஹோம் ஒர்க் ஸோ யூ ஹாவ் டு ரைட் இது 3, 4, 5 ஹோம் ஒர்க் அண்ட் திஸ் 3 ஆல்சோ ஹோம் ஒர்க் ஸோ ரைட் இட் இன் கிளாஸ் ஒர்க் நோட் ட்ரை பண்ணு ஓகே நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் டு யூஸ் ஆப்ரேஷன்ஸ் டு ஃபைண்ட் டோட்டல்ஸ் சேஞ்ச் மல்டிபிள் காஸ்ட் அண்ட் யூனிட் காஸ்ட் இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் த காஸ்ட் பர் ஐட்டம் இஃப் த டோட்டல் காஸ்ட் இஸ் கிவன் டோட்டல் காஸ்ட் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்குறாங்க அடுத்து நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஹவு மெனி ஐட்டம்ஸ் வாங்குறாங்க நெக்ஸ்ட் டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ஐட்டம் கொடுத்துட்டாங்க அப்போ நம்மளை என்ன கேட்குறாங்க காஸ்ட் பர் ஐட்டம் அப்படின்னா என்ன எத்தனை புக்ஸ் வாங்கியிருக்காங்க 5 books வாங்கியிருக்காங்க 5 booksோட ப்ரைஸ் என்ன 250 அப்போ ஒரு புக்கோட ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்து ஒரு புக்கோட இது கேட்டால் நீ என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும் ஓகே ஸோ ஐ வில் டேக் த பென் ஹியர் கலர் பென் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க 250 அஞ்சு புக்கோட ப்ரைஸ் அப்போ ஒரு புக்கோட ப்ரைஸ்னால் யூ ஹாவ் டு டிவைட் பை 5 அப்போ 5 tables சொல்லு 5 5s are 25 அப்போ இங்கே 0 வந்துடுது இந்த 0 கீழே இருக்கிற ஸோ இங்கே 0 இருக்கிறதுனால 0 போட்டுடணும் ஓகே ஸோ இந்த காஸ்ட் வந்து 50 அப்படின்னு வரும் ஓகே ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம் கொடுத்துட்டாங்க டோட்டல் காஸ்ட் கொடுத்துட்டு ஒரு ஐட்டத்தோட இது கேட்குறாங்க ப்ரைஸ் கேட்குறாங்கன்னா யூ ஹாவ் டு டிவைட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாரு பல்ப் ஹவு மெனி பல்ப்ஸ் தே பாட் 9 bulbs இருக்குது த அமௌண்ட் இஸ் 1350 அப்போ ஒரு பல்போட விலை என்ன அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் யூ ஹாவ் டு டிவைடு எதை டிவைட் பண்ணும் டோட்டல் டோட்டல் ஷுட் பி டிவைட் பை நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் எவ்வளவு 9 அப்போ 9 tables சொல்லு 9 ones are 9 13ல 9 போக எவ்வளவு 4 இந்த 5 எடுத்துரு ஸோ இங்கே வந்து என்ன வரும் 9 5s are 9 9 9 2s are 18 9 3s are 27 9 4s are 36 9 5s are 45 ஸோ இந்த 0 கீழே இறக்கிடு 0 இது வந்து 9 அடங்காது 150 அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன 1350 divided by 9 = இங்கே என்ன படம் 100 rupees 150 ஓகே ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணி பார்த்துக்கோ நெக்ஸ்ட்டு கிளாக்கு 6 இருக்குது அப்போ 1500 divided by 6 1500 divided by 6 6 tables சொல்லு 6 ones are 6 6 2s are 12 6 3s are 18 வந்துடுது ஸோ 6 2s are 12 ஸோ 3 0 3 0 5 6s are 30 ஸோ ரிமைனிங் 0 விட்டுறக்கூடாது இந்த 0 கீழே இறக்கிட்டு இது பண்ண முடியாட்டின்னா இங்கே 0 சேர்க்கணும் ஸோ இங்கே வந்து ருபீஸ் இதோட இது என்னது 250 ஓகே ஸோ டிவைட் பண்ணு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்து டோட்டல் கொடுத்து காஸ்ட் பர் ஐட்டம் கேட்டால் யூ ஹாவ் டு டிவைட் டோட்டல் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஓகே ஓகே நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் சீரியல் நம்பர் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டாங்க காஸ்ட் பர் ஐட்டம் இருக்குது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் டோட்டல் சில இதில் டோட்டல் கேட்குறாங்க சில இதில் காஸ்ட் பர் ஐட்டம் கேட்குறாங்க சில இதில் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கேட்குறாங்க டோட்டல் கேட்டால் மட்டும்தான் யூ ஹாவ் டு மல்டிப்ளை ஓகே ஸோ டோட்டல் அப்படின்னு கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்கதை வச்சு இது ரெண்டில் எது கேட்டாலும் இதை கேட்டாலும் சரி இதை கேட்டாலும் சரி யூ ஹாவ் டு டிவைடு
remaining things வச்சு total divided by என்ன ஐட்டம் கொடுத்துருக்காங்களோ அதை டிவைட் பண்ணணும். ஓகே, லெட் அஸ் சீ. செகண்ட் வரு மார்பிள். மார்பிள் வந்து காஸ்ட் பர் ஐட்டம் இல்லை, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 30. 30 மார்பிள் வந்து 210 கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு மார்பிளோட இது ப்ரைஸ் கேட்குறாங்கன்னா டிவைட் பண்ணணும். ஒன்று தானே கேட்குறாங்க, டிவைட் பண்ணணும். எதை? டோட்டல் இஸ் 210. இதை எதால் டிவைட் பண்ணணும்? நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டாங்க, 30 டிவைட் பண்ண. ஸோ இதில் வந்து 30 அப்படிங்கும்போது, ஸோ இந்த மாதிரி பண்ணேன்னா ஈஸியாக இருக்கும். ஜீரோஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா ஓகே, 30 பண்ண ஓகே. ஸோ 7 3 21 அப்படின்னு தெரியும். இப்போ நீ வந்து 7 எடுத்தேன்னா 7 3 21 அந்த ஜீரோ அப்படி போட்டுரு. ஸோ ஜீரோ. ஸோ அப்போ எத்தனை மார்பிள் வாங்கியிருப்பாங்க? 7. இங்கே வந்து 7. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பால் வந்து 9 இருக்குது அண்ட் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து 23. அப்போ டோட்டல் கேட்குறாங்க. டோட்டல் கேட்டால் என்ன செய்யணும்? டோட்டல் கேட்டால் யூ ஹாவ் டு மல்டிப்ளை 9 × 23. ஓகே, இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுவோம். டுவெண்ட்டி த்ரீ மேலே போட்டுக்கோ, இன்ட்டு 9. 9 3 27, 2 பேலன்ஸ். 9 2 18, 18 + 2 20. ஸோ த டோட்டல் அமௌண்ட் இஸ் ருபீஸ் 207. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? ரிங் பால் 11 காஸ்ட் பர் ஐட்டம். ஒரு ரிங் பால் வந்து கொடுத்துட்டாங்க, ப்ரைஸு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து கேட்குறாங்க, டோட்டல் கொடுத்துட்டாங்க. டோட்டல் கொடுத்து எனி ரிமைனிங் கேட்டாலுமே டிவைட் பண்ணணும். இங்கே வந்து இந்த புக்கில் வந்து கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த ரிங் பால் ஐட்டம் வந்து 11 கிடையாது, ருபீஸு 10 மாற்றிக்கோ. ஸோ திஸ் ஷுட் பி 10. ஓகே, அண்ட் 11 கிடையாது. ஸோ இதை 10 மாற்றிக்கோ. 200 பை 10 போட்டேன்னா எப்படி வரும்? 2 10 2 20. ஸோ ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா இருக்குது, அதுக்காக இங்கே ஒரு ஜீரோ போட்டுக்கோ. ஸோ 10 இங்கே என்ன வரும்? எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், எத்தனை ரிங் பால் வாங்கியிருப்பாங்க? 20. ஓகே, ஸோ 200 / 10 போட்டேன்னா 20 × 10 தான் 200, அதனால் என்ன வரும்? 20. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன போட்டிருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். டால், டால் வந்து காஸ்ட் பர் ஐட்டம். ஒரு டாலோட ப்ரைஸ் வந்து 6 ருபீஸ். எத்தனை டால்ஸ் வாங்கியிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 18 டால்ஸ் வாங்கியிருக்காங்க. டோட்டல் காஸ்ட், டோட்டல்னால் என்ன பண்ணணும்? டோட்டல்னால் யூ ஹாவ் டு மல்டிப்ளை என்ன? 18 × 6. ஓகே, ஸோ 8 6 48, ரிமைனிங் 4. ஓகே, 6 4 24 + 1 25. ஸோ ஹியர் த டோட்டல் அமௌண்ட் இஸ் ருபீஸ் 258. ஓகே, ஸோ டோட்டல்னால் மட்டும் மல்டிப்ளை பண்ணணும், காஸ்ட் பர் ஐட்டமோ நம்பர் ஆஃப் ஐட்டமோ கேட்டால் டிவைட் பண்ணணும். ஓகே, ஓகே கேட்ஸ், ஓகே, தேங்க்யூ. டூ ஆல் த சம்ஸ் அண்ட் ஹோம் ஒர்க்ஸ், சி த வீடியோ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபினிஷ் கிளாஸ் ஒர்க். பை, டேக் கேர்.